வரியா நிறைய பேர் பஸ்லலாம் காசு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் நைட்டில் இது மாதிரி ப்ராஸ்டியூஷனுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு என்ன ரீசன்? இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்னை பாடவே அவுத்துட்டு விட்டானுங்க. ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் ஆர்காட் பைபாஸு வாலா ஜாதவ்லு அந்த மாதிரி அங்கங்கே எங்கெங்கே நடந்ததோ அங்கங்கே போவோம். வீட்டாண்ட கூட வந்து எங்கன்னா இருந்தாக்கா வீட்டாண்ட கூட பண்ணுவோம். நான் இப்படி மாறினது வீட்டுக்கு தெரியாது. கத்தி எடுத்துகிட்டு வந்து எனக்கு சும்மா செய், நான் ரவுடி, இந்த ஏரியா ரவுடி. ஹாய் ஓஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் அரவிந்த். நம்ம பின்னாடி எவ்வளோ டார்க்காக இருக்குது. இதே மாதிரி தான் ஆர்காட் டு வெள்ளூர் பைபாஸில் மிட் நைட்டில் நடக்கிற ஒரு டார்க்கான விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் மிட் நைட் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க, இது மிட் நைட் பிரியாணி. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேருக்கா? அருவி. நீங்கள் எவ்வளோ நாளாக்கா நைட்டில் இந்த மாதிரி தொழில் பண்ணுறீங்க? நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு 6-7 மாதமாக பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து 1 வருஷம் ஆகுது, இந்த பைபாஸ்க்கு வந்து 1 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த உணர்ச்சி இருந்துச்சு, நான் வெளியில் காட்டிக்காமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ இதை பண்ணுறீங்க 6-7 மாதமாக, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க? அதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஒர்க்காக பண்ணியிருந்தீங்க? 2-வீலர்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பயும் இதே மாதிரி தான் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்களா? புரியலை. அப்பயும் இதே மாதிரி தான் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்களா? ஆ, ஆமாம். எப்போக்கா நீங்கள் மாறினீங்க? நான் மாறி ஆகுது. நான் எனக்கு அப்போத்துலேருந்தே அந்த ஆக்டிவிஷன் தான், ஆனால் வந்துட்டு அது வெளிக்காட்டிக்க முடியல. எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல. ஆனால் வீட்டில் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் வந்து எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல. அதனால் கொஞ்ச நாள் டைம் எடுக்கிற மாதிரி ஆச்சு. ஓகேவா? ஆனால் இப்போ கூட வீட்டுக்கு வந்து தெரியாது. ஆனால் ஒத்துக்குனாங்கனாக்கா வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஆகிற வீட்டில் ஒத்துக்குனாங்கன்னா அவங்கள வந்து தங்கத்தட்டிலையும் வெளி தட்டிலையும் வச்சு அவங்க அம்மா அப்பாவை தாங்குவாங்க. அதுதான் உண்மை. நான் சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தேன். என்னக்கா ஒர்க் பண்ணிங்க நீங்கள்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சார், சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு மேரேஜ் எடுத்தாங்க, பேச்சு எடுத்தாங்க. அதனால் நான் வீட்டு விட்டு வந்துட்டேன். இப்போ வீட்டில் பேசிட்டு தான் இருக்காங்க. நான் இப்படி மாறினது வீட்டுக்கு தெரியாது. அக்கா, இப்போ நீங்கள் நைட்டில் ஒரு 6 மாதமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க. இங்கே ஆர்காட் பைபாஸில் தானே இல்லை வேறு நிறைய இடத்துக்குலாம் போயிருக்கீங்க? நாங்கள் பள்ளிக்கொண்டாக்கு போயிருக்கோம், ஆர்காட் பைபாஸு, வாலா ஜாதவ்ல, அந்த மாதிரி அங்கங்கே எங்கெங்கே நடந்ததோ அங்கங்கே போவோம். வீட்டாண்ட கூட வந்து எங்கன்னா இருந்தாக்கா வீட்டாண்ட கூட பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச இதுவே இது தானே, அதனால் வந்துட்டு நம்மளுக்கு வேறு எங்கே போனாலும் தொழில் கிடைக்காது. அதனால் வந்து இந்த பண்ணாதான் நம்மளால் இருக்க முடியும்னும் போது வேறு எங்கன்னா வேலைக்கு போனாலும் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த சீன் பேசுறது, தூண் பேசுறது, நம்ம ஏன்னா ஒரு ஹோட்டல் கடையை வச்சா கூட யாரும் நம்மக்கிட்ட வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க நல்லா செய்வாங்களான்னு தெரியாது. நம்ம நல்லா செஞ்சாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம சமுதாயத்தில் ஒதுக்கிதான் வைக்கிறாங்க. இன்றைக்கி கூட எவ்வளோ தான் நம்ம என்ன தான் சொன்னாலும் ஊயின்றது, ஆன்றது, கத்திட்டு போகிறது எல்லாம் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு இவ்வளோ காலமாகவே. ஸ்டார்டிங் நான் வந்து ஒரு வாரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா தான் ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு சம்பாதிப்பேன். ஆனால் நைட் 7 மணிக்கு வந்தேன்னா காலையில் 5 மணி வரைக்கும் நிற்பேன், சம்பாரிச்சிட்ருப்பேன். ஒரு டைம் வந்த உடனே அன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் ஹசல் நல்லா கட்டுச்சு. 7 மணிக்கு வந்தேன், 11 மணிக்குள்ளே 3,000 ரூபாய் வச்சுருந்தேன். 3,000 ரூபாய் வச்சுட்டு நான் உள்ளே தான் ஒரு ஆள் கூப்பிட்டு போயிட்டு அவங்ககிட்ட 300 ரூபாய் வாங்கிட்டு அப்போ தான் படுத்தேன்னு. பசங்க 2 பேர் வந்தானுங்க உள்ளே, இருடா இதை முடிச்சுட்டு வரணுன்னே பட்டன் வந்து என்னை தொல்லை பண்ணானுங்க. நான் என்ன பண்ணிட்டு பட்டன் வெளியில் வந்துட்டேன். எங்கள் ஆளுங்களாம் வெளியில் இருந்தாங்க, நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து நின்றுட்டு இருந்தேன், அவங்க போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு போய் அந்த மாதிரி தான் செய்யும் போது அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, படுவி அவுத்து காசு மலையில் மேலே வச்சுருந்தேன் மார்பிளில், அந்த காசு எடுத்துகிட்டு என்னை படுவி அவுத்துட்டு விட்டானுங்க. நான் அங்கேருந்து குடுக்குன்னு உடனே இந்த பஸ் ஸ்டாண்டில் பின்னாடி பேக் சைடு ஒழிஞ்சிக்கினேன். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு நடந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பஸ்லலாம் காசு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் நைட்டில் இது மாதிரி ப்ராஸ்டியூஷனுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு என்ன ரீசன்? இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த 4 பேர் சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் வரோம், சரிங்களா? ஒருத்தர் யாசம் கேட்பாங்க, யாசகனா கடை கேட்பாங்க பிச்சை எடுக்கிறது. ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டு கேட்பாங்க, அதே ஒருத்தருக்கு வந்து அவங்க அதுதான் பிடிக்கும். ஒருத்தர் வந்து குறி சொல்லுவாங்க, சாமி ஆடி குறி சொல்லுவாங்க, சத்தகுறி சொல்லுவாங்க, சாமி குறி சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து அந்த அம்சம் உட்காந்துருக்கும், சாமியினுடைய அம்சம் இருக்கிறது தான் அவங்க வந்து சத்தகுறி சாமிகுறி சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நைட்டில் வந்து தந்தான்னு சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து பண்ணுவோம். கோடிங்களோட தொல்லை நைட்டில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களாம் வருவானுங்க, அவனுக்கிட்டலாம் அடி வாங்கியிருக்காங்க. அடிப்பாங்களா? ஆ, அடிப்பாங்க. என்னம்மா
அதுதான் ஃபஸ்ட்டு. அது இது நடந்த உடனே போலீஸ்கார் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தேன். இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு மூணு பேர் நின்றுட்டுருக்காங்க, நான் அங்கே ஃப்ரண்ட்டில் நின்றுட்டேன் அந்த சைடில். அப்போ வந்து போலீஸ்கார் இறங்கி லத்தி அள்ளியே அடித்தாங்க. நான் குடுக்குன்னு உள்ளே ஓடிட்டேன். மறுநாள் அதுமாரி ஒரு நாலு நாள் கழித்து மறுபடியும் போலீஸ்கார் வந்து அடித்தாங்க என்னை. என்னை அடித்த உடனே நான் உள்ளே ஓடிட்டேன். போலீஸ்காரங்களோட தொல்லை அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு அனுசரித்து அங்கே அவங்க வந்தாங்கன்னா ஓடி ஒளிஞ்சு. அடுத்து வந்து பீலா பந்திங்க, அதாவது பீலா பந்தினா ரவுடி, அவங்களோட தொல்லையும் அதிகமாக இருக்கும். கையில் இருக்குது பிடிங்கன்னு போகிறது, செல்ஃபோனு காசு இதெல்லாம் பிடிங்கன்னு போகிறது, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் மீறி நம்ம இருக்கிறோன்னா பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இப்போது ஒருத்த ஓடனா பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டு, அவங்க கூட நிறைய டைமில் என்ன பண்ணுவோம் அப்படியே அவங்க நம்ப, இப்போ நீங்கள் சொன்னீங்களா ரவுடிங்களாம் நம்பிக்கிட்டே இருந்து பிடிப்பாங்கண்ணே, அது மாதிரி இவங்களே நம்பிக்கிட்டே இருந்து பிடிப்பாங்கடா அப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையாக பொய்யாக்கா? அது வந்து பொய் தான். ஆனால் வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம ஆளுங்க யாரும் மோஸ்ட்டாக வந்து பிடுங்க மாட்டாங்க, பிடுங்கின மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கட்டுக்காது, யார் நம்ம போய் ஏன் பிடுங்க போகிறோம், நம்மளுக்கு குழந்தையாக குட்டியாக ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு மறுபிறவின்றது இருக்கா இல்லையான்னு தெரியாது, நம்ம வேணால் இதோடு பிறக்க போகிறோமான்னு தெரியாது. பிறந்துட்டோம் ஒரு முறை, அதாவது நீங்கள் ஜென்ஸு லேடிஸ் ஆகப்பட்டவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா குழந்தை குட்டி பேத்துக்குவாங்க, வாரிசு இருக்கும், அவங்க சேர்த்து வைக்கிறாங்கன்னா அவங்க பசங்களுக்காக அவங்க வாரிசுக்காக சேர்த்து வைப்பாங்க. நம்ம யாருக்காக சேர்த்து வைக்க போகிறோம், யாருக்காக சேர்த்து வைக்க போகிறதில்ல. அதனால் வந்து நம்ம இருக்கிறத வச்சு வாழ்வோம், அவங்க கொடுக்கறது தான் கை நீட்டு பிச்சை எடுத்து கேட்குறோம். பிச்சை எடுத்து கேட்கும்போது வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது தான், அஞ்சு ரூபா கொடுத்தாலும் பத்து ரூபா கொடுத்தாலும் அதை வாங்கி தான் வருவோம். நாங்கள் வந்து அடிச்சுலாம் பிடுங்க மாட்டோம், எங்களுக்கு அது மாதிரி மனசு கிடையாது. நம்ம அடிச்சு பிடுங்கணுன்ற அவசியம் கிடையாது, நம்ம அப்படி அடிச்சு பிடிங்கி நம்ம சாப்பிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், குழந்தையா குட்டியா நம்மளுக்கு. போலீஸ்கிட்ட வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? போலீஸ் வந்து துரத்தி விடுவாங்க, இங்கே நிற்காதீங்கன்ட்டு. அவங்க போனதுக்கப்புறம் வந்து நிற்போம், அவங்க வரும்போது எங்கன்னா ஓடி போய் ஒழிவோம், ஓடுவோம். எங்கள் வாழ்க்கையிலே இதுதான் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து வீட்டில் வந்து பெத்தவங்க ஏற்றுக்குனாலும் நல்லா தான் இருக்கும், பெத்தவங்க ஏற்றுக்குனாலும் நம்மளுக்கு அடுத்த தொழில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஓகேவா? பெத்தவங்க ஏற்றுக்குனால சமுதாயம் ஏற்றுக்கிறது இல்லை, நம்ம சமுதாயம் ஏற்றுக்கலாம் கூட பரவாயில்ல, பெத்தவங்க ஏற்றுக்கிட்டோம். எந்த வீட்லையுமே பெத்தவங்க ஏற்றுக்குன்னா நம்ம எங்கே போனாலும் பழச்சிக்கலாம். இப்போல்லாம் போலீஸ்கார் தொல்லைலாம் கிடையாது, ஆனால் இப்பயும் கத்தி எடுத்துகிட்டு வந்து எனக்கு சும்மா செய், நான் ரவுடி இந்த ஏரியா ரவுடி, எனக்கு 100 பைக் நீ செய்யணும், நீ வந்து என் கூட பண்ணணும், இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறோம். இப்போது நீங்கள் இப்போ ஒன்றா தானே கார் இருக்கீங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் வர சொல்ல நீங்களே அதை எதிர்த்து கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்காங்க, உள்ளே போயிட்டு நம்ம மாட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, நம்ம இவங்க வெளியில் வண்டி சத்தத்தில் குரல் கேட்காது, உள்ளே கத்தனை கூட கேட்காது, அதனால் ரொம்ப உள்ளெல்லாம் போகிறதில்ல, இங்கே மெயின்லேயே நின்று செய்வோம். நீங்கள் என்ன சொன்னீங்களேக்கா கத்தி ஏதோ அந்த மாதிரி கத்தி எடுத்துகிட்டு வரும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, நம்ம தனியாக மாட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும், அவன் அவங்ககிட்ட தப்பிச்சு வர தான் பார்க்க முடியும். அதுக்கு அப்படி அவன் எதனா ஒரு அறுப்பு கருப்பு போட்டால் நம்ம இறந்துருவோம், அவன் போதில் எதனா ஒரு எத்தனை டாக்கா போட்டானா நம்ம இறந்துட்டா நம்மளால் என்ன பண்ண முடியும் அடுத்து? புரியுதுங்களா? நம்ம திடீர்னு அவன் கையில் அறுத்துட்டா காலில் அறுத்துட்டா ஏதோ நான் நம்ம ஏறணுமே ஒரு ஊன மாட்டுறவங்க மாதிரி நான் சொல்லுவாங்களாமே, அந்த மாதிரி நம்ம வாழறோம். இது கொடுமை பார்த்தாதான் அவன் வேறு அறுத்துட்டானா நம்மளால பண்ண முடியும், யார் வந்து சாப்பாடு போடுவாங்க? வீட்டில் வீட்டுக்கு தெரியாது வந்து தான் இங்கே வந்து இருக்கிறோம், வீடு தெரியாமல் வந்து இருந்தோம், இது ஒரு கொடுமை. இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குதுன்னா இதுவும் ஒரு கொடுமை தான், அவனாக அறுத்துட்டா இதுக்கு நம்ம வீட்டில் போய் என்ன பதில் சொல்லுவோம், இருக்கிறவங்களாம் என்ன பதில் சொல்லுவோம், இருக்கிறவங்களாம் எங்கெங்கே போய் என்னென்ன பதில் சொல்லுவாங்க, ரொம்ப பிரச்சனை இது. இப்போ ரோட்டில் போகிறவங்களாம் அடிக்கடி இது இப்போ கத்திட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ண சொல்ல உங்களுக்கு பிடிக்குமா எப்படிக்கா? நாங்கள் என்ஜாயும் பண்ணுவோம், சில டைமில் மனசுக்குள்ளே வந்து வருத்தமும் இருக்கும். என்ன எது மாதிரி வருத்தம் இருக்கும்? நம்மளும் இந்த மாதிரி ஆயிருக்கக்கூடாது, நம்மளும் இவங்கள மாதிரி இருந்திருக்கலாமோ, கடவுள் ஏன் அந்த மாதிரி படைத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்ச்சியெல்லாம் இருக்கும். நம்மளும் நாலு பேர் மாதிரி அவங்கள மாதிரி இருந்திருக்கலாமோன்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரு அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி கடவுள் மாதிரி. சரிங்களா? ஆ ஓகேக்கா. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த தொழிலில் வந்து சொல்லுங்க, இப்போது நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, இப்போது இதனால் வருமானம் நிறைய வருதா உங்களுக்கு? வருமானம் சொல்ல முடியாது, வரும், ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராமையும் இருக்கும், வரும்னே கேரண்டி யாராலும் சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரும், ஒரு நாளைக்கு 700 ரூபா வரும், 1000 ரூபா வரும், 1500 ரூபா வரும், விடிய விடிய வராமல் கூட இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். இந்த கொசுக்கடியிலையும் வரப்போகிறவங்கிட்ட ஃபேஸ் பண்ணிக்கின்னு குடிச்சிட்டு ஆய் ஊயின்ட்டு கத்திட்டு போகிறது எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் போகணும். நம்ம ஃபேஸ் பண்ணாமல் இருக்க முடியாது,
எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான், நல்லவனும் வருவான் கெட்டவனும் வருவான், ஓ எவனுமே எல்லா எவனுமே வருவான், அவங்களாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். வேறு வழி கிடையாது, வேறு விதி கிடையாது. அக்கா இப்போ பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி லவ்னு ஒன்று எல்லோரும் வாழ்க்கையில் இருக்கும், அப்புறம் படிப்புன்னு இருக்கும், அதை பற்றி உங்களோட கருத்து என்னக்கா? லவ்ன்றது பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு எப்படியோ தெரியாது, ஏன்னா அவங்க வந்து லவ் பண்ணிவிட்டு தப்பாக நடந்துட்டு கூட விட்டு போவாங்க, லேடிஸும் ஜென்ஸும் சரி. எங்களுதில் வந்து நாங்கள் ஆழமான காதல் வச்சிட்டோம்னா எங்களால் மீண்டு வர முடியாது, ஏன்னா அவங்க மேலே நம்ம ஆழமான லவ் பண்ணுறோம் இல்லையா, நம்மளுக்கு அவங்க தான் வேணுன்ற மாதிரி. அவனுக்கு அநேத்துக்கு அது ஏமாற்றிட்டு போனான்னா எங்களுக்கு அது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஒருத்தர் செத்து கூட போயிடுறாங்க சரிங்களா, ஒருத்தர் படிச்சுட்டு டாக்டராக இருக்காங்க, டீச்சர்ஸாக இருக்காங்க, கலெக்டராக இருக்கிறாங்க, என்னென்னவோ ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு இந்த லவ்னு வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே எல்லோரும் குழைய ஆயிடுறாங்க, அது மட்டும் இருக்கக்கூடாது. செத்துட்டு ஏன்னா லவ் பண்ணி ஏமாற்றிருக்காங்க என்னை, இன்னி வரைக்கும் யார் லவ் பண்ணல, நான் லவ் பண்ண விட்டதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் குத்துக்குழி குத்து யாரும் மாட்டேன், எவனும் காசு பண்ணணும்னு எனக்கு இதுவும் கிடையாது. வரையா போயினே, ஒரு நாளைக்கு வரையா படுக்கிறியா போயிட்டே இரு சரியா. நான் எனக்கு வந்து யாரையும் ரெடிமேடாக வச்சுக்கணும் அப்படிலாம் எனக்கு எந்த ஆசையும் ஏன்னு கேட்டால் எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம் நம்ம என்னென்ன நடக்குதுன்ட்டு. அதனால் வந்து நம்மளும் மனசுக்குள்ளே ஒரு திருப்பியும் ஒரு கல் போட்டுக்கூடாது, அவனையும் ஏமாற்றிட்டு போகிற மாதிரி வச்சுக்கூடாது. என்னத்துக்கு அவனை லவ் பண்ணுவான்னு, நம்மளை யாரையும் நம்ம லவ்வும் பண்ண தேவையில்லை, அவன் நம்ம வாழ்க்கையில் வரவும் தேவையில்லை. வேணுமா அவன் ஆசைப்பட்டு வரானா ஒரு நாளைக்கு படுக்கிறானா காசே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு அவனு இப்படி தான், அவன் எனக்கு இப்படி தான் ஒரு நாள் படுக்கிறானே இருந்துறானா அதோட போயிடணும். ரெகுலராக வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து அவன் யாரோ நம்ம யாரோ, நம்ம அப்புறமேட்டு அவன் நம்மக்கிட்ட மெயினாக காசுக்காக பழகிறவன் இருப்பான், நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்காக. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த செலவும் இருக்காது மெயினானது. அவன் வந்து அவன் வேலைக்கு போக மாட்டான், வீட்டில் இருப்பான், இதுன்னுவான் அதுன்னுவான், இருக்கிறதெல்லாம் வாங்கிக்குவான், காசெல்லாம் வாங்கி நமைச்சி என்ன செஞ்சுன்னுவான், அந்த மாதிரியெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற காசெல்லாம் வாங்கிட்டானா அதுக்கப்புறமேட்டு நம்மக்கிட்ட இருக்காது, அந்த டைமில் அவன் விட்டு போயிடுவான். அநேத்தி நம்ம ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா மனசு தாங்க முடியாத கையாத்துக்கிறது ஒரு சிலர் செத்து போடுறது அது மாதிரிலாம் நடக்கும். ஒரு சிலர் வந்து எங்கன்னா போய் இச்சிக்கிறது, கோமா ஸ்டேஜ் போடுறது, என்னென்னவோ நடக்கும், வழியில் ஓடுறது ஓடி ஆடுறது கத்துறது, ஏன்னா அவங்களால ஏமாந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களை நம்பி நகை கொடுத்துருப்பாங்க, அவங்களை நம்பி பணம் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் இப்படிலாம் நைட்லாம் நின்று சம்பாதிக்கிறோம் ஒவ்வொரு பாக்கியம். இப்போ வந்து ஒவ்வொன்றும் சேர்த்து வைக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய விஷயம் சரிங்களா. இப்போ ஒரு பொருளே எடுக்க போனாலும் அது எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் நாங்கள் வந்து யாரையும் இன்ன வரைக்கும் நான் லவ் பண்ணல, லவ் பண்ணவும் மாட்டேன்.